ப்ளூ பல் கம்ப்யூட்டர் எஜுகேஷன் வி ட்ரெயின் யுவர் பிரெயின் லாஜிக்கல் செஷனுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இப்போ நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் வந்து 14th கொஸ்டின். HTML CSS இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஃப்ரெஷர் அண்ட் பிகினருக்காகவே ஸ்பெஷலாக லைவ் கோட் எக்ஸ்பிளனேஷனோட வாங்க கொஸ்டினுக்குள்ளே போகலாம். வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஸ்ட்ராங் டேக், போல்டு டேக் அண்டு இஎம் டேக் அண்டு ஐ டேக்? ஸோ இந்த டேக் எல்லாமே என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இப்போ ஸ்ட்ராங் அண்டு போல்டு ரெண்டுத்துக்குமே வந்து அவுட்புட் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே டெக்ஸ்ட்டை வந்து நார்மல் டெக்ஸ்ட்டை கொஞ்சம் போல்டு டெக்ஸ்ட்டாக காமிக்கும். இஎம் டேக் அண்டு ஐ டேக் இந்த ரெண்டு டேகுமே வந்து டெக்ஸ்ட்டை வந்து இட்டாலிக் ஸ்டைலில் காமிக்கும். இட்டாலிக் ஸ்டைல் அப்படின்னும்போது கொஞ்சம் ஸ்லைட்லி டவுன் ஸ்லைட்லி ஸ்லாண்டிங்காக வந்து நம்மளுக்கு சாய்வை வந்து நம்மளுக்கு காமிக்கும். ஸ்ட்ராங், வெல்கம், போல்ட், வெல்கம், ஹை டேக், ஹை அதுக்கப்புறம் இஎம் WORLD. ஸோ இப்போ அவுட்புட் பார்க்க போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் ஐ டேக்னு கூட நம்ம அடுத்து ஒரு ஸ்பேன் டேக் எழுதி வச்சுருக்கோம். ஐ டேக் இருக்குது. ஸோ நான் இங்கே வந்து பிரேக் டேக் வந்து நான் போடுறேன். பிரேக் வந்து நம்மளுக்கு இதுக்குள்ள வித்தியாசத்தை காட்டும். நீங்கள் பார்த்தீங்கன்னா வெல்கம், வெல்கம் டு வேர்ல்ட், டு வேர்ல்ட். ஸோ இது வந்து சேம் வெல்கம்ன்றதும் இங்கேயும் சேமாக தான் இருக்குது, இங்கேயும் ஐயும் இஎம்மும் சேமாக தான் இருக்குது. ஓகே. ஸோ அப்போ என்ன தாங்க டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே வந்து போல்டு அண்டு ஐ டேக் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் போல்டு அண்ட் இட்டாலிக். பி டேக்னால் வந்து நம்ம போல்டுனும் ஐ டேக்னா இட்டாலிக் அப்படின்னு சொல்கிறோம். ரெண்டு டேகுமே வந்து ஒன்லி அப்ளை ஃபார் த ஃபான்ட் ஸ்டைலிங் அண்ட் போல்டு டேக்குக்காக. ஸோ இங்க் டு த டெக்ஸ்ட் வந்து ஐ டேக்கும் வந்து யூஸ் ஆகுது. ஸோ இது ரெண்டுமே ஃபார்மெட்டிங் டேக் அப்படின்னு சொல்லலாம். ஒரு டேட்டாவை வந்து இந்த மாதிரி காமிக்கணும், லுக் அண்ட் ஃபீல் வந்து இந்த ஸ்டைல் வந்து வேணும் அப்படின்னு நினைக்கும் போது நீங்கள் போல்டும் இட்டாலிக்கும் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போது ஸ்ட்ராங்கும் இஎம்மும் என்ன மாதிரி இடத்துல நீங்கள் யூஸ் பண்ணணும்? வேரஸ் ஸ்ட்ராங் அண்டு இஎம் டேக்ஸ் ரெப்ரசன்ட் த ஸ்பேன் ஆஃப் த டெக்ஸ்ட். இது வந்து இந்த வார்த்தை வந்து என்னங்க சொல்ல வருது அப்படின்ற விஷயத்தை இந்த ரெண்டு டேக்கும் நம்மளுக்கு சொல்லுது. எக்ஸாம்பிள், கூகுளில் வந்து HTML அப்படின்னு டைப் பண்ணீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து HTML அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து இஎம் டேக்கில் வந்து நம்மளுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த HTML நீங்கள் சர்ச் பண்ணியிருக்கிறனால அந்த சர்ச் பண்ணியிருக்க HTML டேக் ஃபுல்லாமே நம்மளுக்கு இங்கே லிட்டில் பில்ட் போல்டுலேயே வந்து நம்மளுக்கு காமிக்கும். அது மட்டும் செப்பரேட்டாக காமிக்கும். ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தா ஃபான்ட் ஸ்டைல் இட்டாலிக்கை வந்து அவங்க ஹிடன் பண்ணி ஃபான்ட் ஸ்டைல் போல்டு வந்து எழுதியிருக்காங்க. அதனால நம்மளுக்கு அந்த ஃபாண்ட் வந்து போல்டாக தெரியுது. ஆக்சுவலாக ஃபாண்ட் டைப் வந்து போல்டுன்றது இதோட சொந்த ஸ்டைல் வந்து கிடையாது, இட்டாலிக் தான் இதோட சொந்த ஸ்டைல். ஸோ இந்த இடத்துல இஎம் ஏன் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணுது. அதாவது நீங்கள் சர்ச் பண்ணக்கூடிய இந்த சர்ச் பண்ணக்கூடிய டேட்டா இந்த இடத்துலலாம் இருக்குது அப்படின்றத தகவலை வந்து நம்மளுக்கு கொடுக்கறது அப்படின்றதுனால அது ப்ரௌசருக்கும் வந்து சில ஸ்ட்ரெஸ் இன்ஃபர்மேஷன் அந்த இம்பார்ட்டண்ட் வேர்டுன்றத நம்மளுக்கு டினோட் பண்ணுறதுக்காக காமிக்கிறதுக்காக இந்த இஎம் டேகு ஸ்ட்ராங் டேக் இதெல்லாம் வந்து HTML வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ ஸ்ட்ராங் டேக் வந்து எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோமோ அந்த அந்த இடத்துல வந்து அந்த வார்த்தை அந்த போல்டான வார்த்தை வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்றதையும் மோர் இம்பார்ட்டண்ட் அப்படின்றதையும் நம்மளுக்கு வந்து குறிக்குது. எம்பாட்டிக் ஸ்ட்ரெஸ் அப்படின்றது கிராமர், இங்கிலீஷில் ஒரு கிராமர் ஸ்டேட்மெண்ட் இது வந்து இந்த வார்த்தை வந்து அதாவது ஒரு அழுத்தமான ஒரு அழுத்தம் சொல்லக்கூடிய நீங்கள் பேசும்போதே ஒரு குறிப்பிட்ட வார்த்தையை அழுத்தி சொல்கிறீங்க அப்படின்னா அந்த மாதிரி இடத்த வந்து நீங்கள் வெப்சைட்டில் கொடுக்கும்போது இந்த இஎம் டேக் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது தான் இவங்க சொல்கிறாங்க. தீஸ் டேக்ஸ் ஹேவ் அ சிமேட்டிக் மீனிங், அதுக்கு வந்து மீனிங் இருக்குது, இதை இதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு.
இதுதான் இதோட மேஜர் டிஃபரன்ஸ் பிட்வீன் ஸ்ட்ராங்கு போல்டு இட்டாலிக் அண்டு எம்ஃபசிஸ். ஸோ பி டேகும் ஐ டேகும் ஒன்லி ஃபார்மெட்டிங் ரிலேட்டட் டேக், அது வந்து வெறும் உள்ளே இருக்கிற எந்த ரேட்டாக இருந்தாலும் போல்டாவோ இல்லை இட்டாலிக்காவோ காமிக்கும், அதுதான் அதோட வேலை. இஎம் அண்டு ஸ்ட்ராங் டேக் வந்து கொடுத்துருக்கிற டேட்டாவோட இம்பார்ட்டண்ட்டை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறது, இம்பார்ட்டண்ட்டாக இருக்கின்ற இன்ஃபர்மேஷனை வந்து ப்ரௌசருக்கும் சேர்த்து இன்ஃபர்மேஷன் கொடுக்கறது தான் இந்த ரெண்டு டேக்கோட வேலை. இதுதான் இதோட மேஜர் டிஃப்ரென்ஸ். இந்த க்வெஸ்சனுக்கு இந்த ஆன்சர் வந்து உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you.